ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காய போண்டா தான் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதே கப் அளவுக்கு வந்து ஆஃப் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கனை இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஆஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த கடலை மாவு ஆட் பண்ணிடலாம் நான் சொன்ன அளவு கரெக்டாக சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் வெங்காய போண்டா இது கூட அரிசி மாவு நெக்ஸ்ட்டு இதோட வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் இது கூட கருவேப்பிலை இது கூட பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி இஞ்சி உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன் இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடறலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் கடாயில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடுறேன் சூடாக எண்ணெய் ஆட் பண்ணுறப்ப அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம போண்டாக பொறிச்சு எடுக்கிறப்ப வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் சூடாக எந்த ஒரு பலகாரம் செய்கிறப்ப இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் எடுத்தோடனே நிறைய ஊற்றிட வேண்டாம் ஏன்னா நம்ம வெங்காயம் உப்பு எண்ணெயெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாகவே பிசைஞ்சிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பில் வந்து நான் கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து க கேசரி பவுட்ரு கலப்பாங்க இன்றைக்கி நான் ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணல இப்போ வேணுங்கிற சைஸில் நம்ம இதை உருட்டி போடுற வேண்டியதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கேட்க சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னா வெளியே சீக்கிரம் கலர் வந்துடும் உள்ளே வெந்து வராது இப்போ ஒன் சைடு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இதை நான் டர்ன் பண்ணி விட்டுறேன் டீ போடுற நேரத்தில் ஃபைவ் மினிட்ஸில் இந்த போண்டா செஞ்சிடலாம் இப்போ இந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நான் இது ஒரு பிளேட்டை சேஞ்ச் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு வெங்காய போடா சூடான ஒரு கப் டீயோ இல்லைனா காஃபியோட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்